ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வேம்பாலப்பட்டை ஹேர் ஆயிலுக்காக ஹெல்ப் பண்ண நம்ம 6th 7th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேக் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 369 ஃப்ரீ ஷிப்பிங். பேக் நல்லாயிருக்கு, பிடிச்சா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேம்பாலப்பட்டை ஹேர் ஆயில். நம்ம வேம்பாலப்பட்டை ஹேர் ஆயில் அண்ட் ஜடா மன்சி இதோட யூசஸ் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் இது வரைக்கும் 16 பேட்சஸ் போயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். 17 பேட்ச் வந்து ரெயின்ஃபால் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு 12 மெம்பர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 1 வீக், இன்னும் 1 வீக்கில் வந்து உங்களுக்கு பார்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். இதில் ஹெல்ப் பண்ண பசங்களுக்கு தான் வந்து நம்ம கிஃப்டாக ரிட்டன் கிஃப்டாக பேக் வாங்கணும். அதையே எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சா கிராஸ் பண்ணிக்கோங்க. 369 வித் ஃப்ரீ ஷிப்பிங். இது வரைக்கும் ஆர்டர் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ். இப்போ ஒரு நியூ கோம்போ பேக் போட்டிருக்கோம். கோம்போ பேக்கில் என்ன அப்படின்னா, வேம்பாலப்பட்டை ஹேர் ஆயில் லிப் பாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 199 கொடுத்துட்ருக்கோம். வேம்பாலப்பட்டை ஹேர் ஆயில் கிரே ஹேரை வந்து பிளாக் ஹேராக மாற்ற யூஸ் ஆகுது. ரொம்ப பவுன்சியாக ஹேர் மாறுறதுக்கும் யூஸ் ஆகுது. யூஸ் பண்ணி பாருங்கள். மெயினாக இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், டைரெக்டாக பாயில் பண்ணாமல் நம்ம வந்து சன்லைட்டில் 3 டேஸ் வச்சு எடுக்கிறோம். வேம்பாலப்பட்டை ஜடாமன்சி யூசஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதோடய யூசஸ் எவ்வளோ இதாக இருக்குது, ஹேருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நீங்கள் மற்ற வீடியோஸில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நீங்களே கூட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட்லாம் வீடியோஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்மளது கோம்போ பேக் வேணும்னா 300 ருபீஸ். ஜஸ்ட் பாடி ஷவர், அதாவது ஃபேஸ் வாஷ் மாதிரி நல்லாயிருக்கு. ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப மைல்டான கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோப் வந்து கோட் மில்க் சோப் கோம்போவாக 300 ருபீஸ்க்கு. அதில் ஒரு 5 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க, தேங்க்ஸ். அவங்களோட ரிவ்யூஸ் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். ரிவ்யூஸ் வந்து போடுங்க. பாடி ஷவர் வந்து ரொம்ப மைல்ட். கோம்போ பேக்கில் வந்து கோட் மில்க் சோப் மட்டும் இல்லை, மங்கு இருக்கிறவங்களுக்கு மெலஸ்மா ரிமூவல் சோப், அதாவது பொடுதலை பொடியும் இருக்குது நம்மக்கிட்ட. சோப் வந்து ஒரு 5 வெரைட்டி இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்பைரோலினா ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்பைரோலினா சோப்பு. நீங்கள் எப்படி ஃபேஸுக்கு வந்து ஸ்பைரோலினா போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறோமோ அது மாதிரி சோப்பு வந்து கோல்டு ப்ராசஸ் சோப் ஸ்பைரோலினா சோப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஆயில். மெயினாக நம்மக்கிட்ட வந்து ஹேர் ஆயில் வேம்பாலப்பட்டை ஜடாமன்சி ஹேர் ஆயில் வித் லிப் பாம். லிப் பாம் வந்து நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட்டு டெய்லி யூஸ் பண்ணுறவங்க லிப் பாம் மட்டும் யூஸ் பண்ணலாம். பட் அரோமா எதுவுமே வராது, பிகாஸ் நம்ம எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல, அதனால் வந்து வாசனையாக இருக்காது. பட் மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் நிறைய தக்க வைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆலிவ் ஆயில் இல்லை வேம்பாலப்பட்டையை டிஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எல்லாமே பட்டர்ஸாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை, குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேம்பாலப்பட்டை ஹேர் ஆயில் வந்து நம்ம வெயிலில் வச்சு 3 டேஸ் வைக்கும்போது அந்த வெந்தயம், கருஞ்சீரகம், நெல்லிக்காய், இது வேம்பாலப்பட்டை வந்து எல்லாமே வந்து டிஃப்யூஸ் ஆகி நமக்கு டேண்ட்ரஃப்க்கும் ஹெல்ப் பண்ணுது, கிரே ஹேர் பிளாக் ஹேராக மாறுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஆனால் தொடர்ந்து ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணும்போது தான் ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். ஏன்னா நம்ம கெமிக்கல்னால் தான் உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். இது வந்து ஹெர்பல் ஆயுர்வேதிக் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு 3 மந்த் யூஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீட்லேயே கூட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் செக்கில் வாங்கின சல்ஃபர் கலக்காத, அதாவது வந்து தேங்காய் வந்து கெட்டுப்போச்சு அப்படின்றதுக்காக சல்ஃபர் போட்டால் ஒயிட் ஆகிடும்னு போடுவாங்க. அது இல்லாமல் நம்மளே வீட்டில் வந்து தேங்காயிலேருந்து எடுத்து நம்மளே தேங்காய் கொடுத்து வெயிலில் வீட்டில் காய வச்சு கொடுத்து அதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் செய்து சோப்புமே வந்து கோகோனட் ஆயில், கொஞ்சமாக பாம் ஆயில், நெக்ஸ்ட்டு வந்து ஆலிவ் ஆயில்,
அதுக்கப்புறமா வந்து ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாம் போட்டு வீடியோஸ் இருக்குது என்னோடய கோட் மில்க் சோப் அண்ட் ஸ்பைருலினா அப்புறம் வந்து பொடுதலை பொடி சோப்போட வீடியோஸ் எல்லாமும் இருக்குது, பாருங்கள். மெயினாக ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜென்ஸ் வந்து மெயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ரிவ்யூவும் நல்லாயிருக்கு, கண்டினியூஸாக இப்போ ஜனவரியிலேருந்து வாங்கிட்டுருக்காங்க, நீங்களும் கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஒரே வெரைட்டியான இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போடுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம நிறைய வெரைட்டியாஸ் போட்டோன்னா ஏதாவது ஒன்று வந்து அலர்ஜி ஆகிடும். ஸோ நம்ம வந்து அப்படி க்ரீனிஷாக வேணும் அப்படின்னா க்ரீனிஷ் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒன் டைமும் இது ஒன் டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது வெறும் தேங்காய் எண்ணெய், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய்க்கு பதில் யூஸ் பண்ணாலே போதும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி தலை குளிக்கும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அப்படி தலை குளிக்கும் போது யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கலந்து, இது ஒரு 6 ஸ்பூன் எடுத்தால் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயோட கலந்து தலை குளிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை குளிச்சிக்கலாம். நார்மல் டேஸில் நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம், நைட்லேயும் யூஸ் பண்ணலாம், சளி பிடிக்காது. ஏன்னா இதில் வந்து எதுவுமே வந்து நம்ம எல்லாமே ட்ரைடு ஐட்டமாக தான் போடுறோம். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸில் ஜடாமன்சி வெட்டி வேர் அப்படின்னு போட்டாலே நிறைய வீடியோஸில் இதோட யூசஸ் இருக்கும், வீட்டில் எப்படி செஞ்சுக்கிறதுனும் இருக்கும். ஜெகதீஷ் மீனா அவங்க ஃபேமஸாக இருக்கிறவங்க வீடியோஸ்லேயுமே வந்து இது இருக்குது, பார்க்கலாம்.